அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாறை மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த பாறை மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இதய நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது குறைக்கும். ஸ்கின்னுக்கும் பிரெயினுக்கும் இது ரொம்ப நல்லது. கால்சியம் அதிகமாகிட்டு இருக்கிறதால எலும்பு வளர்ச்சிக்கும் இது நல்லது. இது சாப்பிட்றதுனால கண் சார்ந்த பிரச்சனையையும் தவிர்க்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? இப்போது 1 கிலோ பாறை மீனை நல்லா சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். ஒரு போலில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டேபிள்ஸ்பூன் உப்புத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 மூடி லெமன் ஜூஸ், அப்புறமா கொஞ்சமாக தண்ணீர், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை எல்லா மீன்லையும் படுறாப்பில் தடவி எடுக்கணும். ஒவ்வொரு பீசஸ்லையாக மசாலாவை அப்ளை பண்ணணும். எல்லா பீசஸ்லேயுமே மசாலா பிடிச்சிருக்கணும். மெதுவாக பட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்படி நல்லா அப்ளை பண்ண அப்புறமா ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப்பு தேங்காய் எண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ ஒவ்வொரு மீன் துண்டாட்டு போடலாம். தீ மீடியமாக இருக்கட்டும், ரொம்ப குறைவாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கூடுதலாகவும் இருக்க வேண்டாம். 5 நிமிஷம் ஆன அப்புறமா ஒவ்வொரு பீசஸாக திருப்பி போடலாம். அடுத்த சைடும் 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்படி செய்து கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், Take care. Bye-bye.